வணக்கம் நேயர்களே, இப்போ லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? லிவர் பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் லிவர் 250 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் பேனில் லிவர் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மட்டன் வந்து ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது லிவர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் தனியாக. ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லிவர், அதை ஆட் பண்ணுறோம். லிவர் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ லிவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கலர்னா போதும். 2 மினிட்ஸ் ஆயாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப அயன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சமையல் அடிக்கடி பாருங்கள். தேங்க்யூ.